ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இங்கிலிருந்து என்ன பானி சென்னைக்கு ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் வந்து ஹிடன் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு கோயில்களினுடைய அமைப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் உச்சாரணம் உண்டான அர்த்தம் என்ன ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஒரு மந்திரம் எப்படி உச்சரிக்கணும் எந்த இடத்துல இருந்து உச்சரித்தா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட ரகசியங்கள் இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஒரு வேலை பார்க்கலேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து கோயில்களில் வந்து நமக்கு ஒரு சில நியதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு குளிச்சுட்டு தான் போகணும் புது துணி போட்டு போகணும் அதுவும் பட்டாடை உடுத்திட்டு போகணும் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் ஏன் அந்த மணி அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி விளக்கு பற்றி வைக்கும்போது ஏன் நெய் தீபம் போடணும் ஸோ ஏன் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு கோயிலுக்கு போனால் நீ அமைதியாக இருக்கணும் கத்தி கூப்பாடு போடக்கூடாது பெசம் அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு உண்டான வீடியோவில் பார்க்கலாம் கோயிலுக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியும் சக்திகளை வந்து உணர முடியும் அது எப்பெல்லாம் உணர முடியும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாம் ரைட் சரி இப்போ பொதுவாக இந்த மாதிரி கோயில்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாகரீகம் வளர்ந்த ஒரு அறிவியல் வளர்ந்த ஒரு காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது என்னைக்கே போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படிங்கிறத இது உண்டு அந்த காலத்தில் சக்தி இன்னைக்கு எல்லாம் போய் கோயிலுக்கு இருந்தாலும் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வழக்கு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட உண்டு தான் இல்லைங்களா அப்போது அந்த பழைய காலத்தில் இருந்தால் அந்த ஒரு சக்தி வந்து இந்த காலத்துலேயும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பிகாஸ் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் படியே அப்படி இருக்குது அவ்வளோதான் அதை நம்மளுக்கு யூஸ் தான் பண்ண தெரியலையே தவிர சரியாக பயன்படுத்தணும் இப்போ கூட அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி மையம் அப்படிங்கிறது பெறும் அதில் இருக்கக்கூடிய சக்தியை நம்மளால் முழுக்க முழுக்க கிரகிக்க முடியும் அந்த கிர கர்ப்ப கிரகத்துக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய சக்தியை நம்மளால் வெளியே வந்து அந்த ஆற்றலோடு அதை வந்து நம்ம வெளியே எடுத்து அதை பயன்படுத்த முடியுமா நம்ம பயன்படுத்த முடியும் அங்கே உள்ள பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற பூசை அறிக்கை இன்றைக்கி அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தெரியுமான்னு கேட்டால் பெருவாரியாக தொண்ணூற்றம்போது சதவீதம் யாருக்கும் தெரியறது அப்படிங்கிறது கிடையாது பட் அதை தெரிஞ்சவர்கள் நடந்துக்கிட்டாங்க அந்த ஒலிக்கற்றையை சரியாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திலிருந்து அந்த சக்தியை வந்து வெ வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக தர முடியும் இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய இருந்து கட்டப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயம் ஸோ இந்த ஒளியை வந்து எப்படி பயன்படுத்தி சவுண்டு இதை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய உடல் நலமும் மனநலமும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துட்டு போன ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது இதை இந்த மாதிரி கோயில்கள் இப்போ நம்ம கட்ட முடியாதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கோயிலை விட இப்போ நம்ம ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்மளால் கட்ட முடியும் அன்னைக்கு இருந்த ஒரு டெக்னாலஜி க்ரோத்து அன்னைக்கு இருந்த அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ரிசோர்ஸு இது எல்லாத்தையும் வச்சு இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து கட்டியிருக்காங்க அவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி க்ரோத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைசஸும் பன்மடங்கு அதிகமான ஒரு திறன் பெற்றது அப்போ ஏன் அந்த ஒரு இதை வந்து நம்மளால் இப்போ கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன தெரியுங்களா அந்த ஒளியை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுணுக்கம் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது இன்றைக்கி அந்த நுணுக்கம் நமக்கு தெரியல அவர்கள் கட்டியது கோயிலாக மாறி இருந்தது நம்ம கட்டுறது வெறும் கட்டடமாக மட்டும் இருக்குது இங்கே தான் நம்ம வந்து மிஸ் ஆகிடோம் அப்போது அந்த சரியாக அந்த ஒளியை பயன்படுத்தக்கூடிய அந்த நுட்பம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பன்மடங்கு அந் பழைய கோயில்களை காட்டிலும் பன்மடங்கு ஆயிரம் மடங்கு வந்து சக்தி வாய்ந்த கோயில்களை நம்மளால் கட்ட முடியும் அன்னைக்கு கோயில்களுக்குள்ளே நுழைவதற்கு ஒரு சிறிய கதவாத தேவைப்படுது இன்றைக்கு கதவை இல்லாமல் கூட நம்ம கோயிலை கட்டலாம் இறங்குறதுக்கு நம்மளால் முடியும் அப்போது அந்த ஒளியை எப்படி பயன்படுத்த வேண்டுமென்ற அந்த நுட்பம் இன்னைக்கு வந்து தெரியல சாவி இருக்கு பயன்படுத்துறது தெரியல எப்படி இதை பண்ணுனாங்க என்ன பண்ணுனாங்க உண்டான சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால தான் பழைய கட்டடங்களையும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இந்த கோயில்களுக்கு உள்ளே மட்டும்தான் அந்த சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை கோயில்களுக்கு வெளிப்புறத்துலேயும் இந்த சக்திகள் நம்மளால் உணர முடியும் இன்னைக்கு பெருசாக முடியறதில்ல பட் அந்த காலத்தில் இருந்தாங்க எப்படி கோயிலுக்கு உள்ள வந்து சக்தி இருக்குன்னா பூஜை நடக்குதா அதுன்னு எல்லாம் சொன்னீங்க கோயிலுக்கு வெளியே எப்படி நடக்குமோ அப்போ கோயிலுக்கு உள்ள என்னமோ நடந்ததுனால தானே உள்ளேயும் வெளியும் அந்த சக்தியை உணர முடிஞ்சது அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் கோயில்கள் அன்னைக்கு தவசாலைகளாக தான் இருந்தது தவம் செய்யக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு இடமாக தான் இருந்தது மந்திர உச்சரிப்பும் மந்திர உச்சாடனமும் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அத்தனை பேருமே ஒரே மனோநிலையோட ஒரே மந்திரத்தை ஒரே அலைவரிசையில் தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த இடம் முழுக்க உயிர் பெறும் அந்த கோயிலே வந்து ஒரு உயிருள்ள ஒரு இடம் ஒரு உயிருள்ள ஒரு ஒரு ஆர்கனிசம் மாதிரி இருக்கும் அதுவே ஒரு உயிர் கொண்ட ஒரு இடமா இருக்கும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் சக்தி கொண்ட அந்த தெய்வமா இருக்கும் தெய்வத்திற்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாம் எதை பொறுத்து அங்கே இருந்த அந்த சாதகர்கள் அவர்கள் செய்த அந்த சாதனையை பொறுத்தது இப்போ இவர்கள் அந்த மந்திர ஒளி அந்த எழுப்பும் பொழுது கோயிலுக்கு உள்ளேயும் அந்த தெய்வம்னு சொல்லக்கூடியதற்கும் அந்த சக்தி கூடுது அந்த சக்தி அந்த இடத்திற்குள்ளே மட்டும் அப்படியே அடைபட்டு கிடப்பது கிடையாது அது முழுக்க அப்படியே விரிவுபடும் அந்த கோயில்களினுடைய அந்த கோயிலில் இருந்த அந்த மண் தர செங்கல் அந்த கருங்கல் எல்லாத்துலேயும் முழுக்க முழுக்கியவர்களுடைய சக்தி அந்த ஒளியினுடைய சக்தி அந்த இடத்துல கூடியிருந்தால் அதிலிருந்து அப்படியே வெளியே வரும் ஒரு கோயிலை சுற்றி நடக்கும்போதே நம்மளுக்கு அப்பாண்டிருக்கும் நல்லாயிருக்கும் ஒருத்தர் ராத்திரி நேரம் நடந்து போகிறான் நமக்கு திடீர்னு இருந்தாப்பில் ஒரு மனோ மாறுதல் நல்லபடியாக இந்த பேய் வெந்திருச்சின்னு பயம் நல்லபடியான ஒரு மனோ மாறுதல் வரும்பொழுது கோயிலை தாண்டும் போது ஏன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த 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 ஃப்ரீக்குவன்சி இவங்களை அஃபெக்ட் பண்ணுது ஒருத்தன் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாதிரி விகாரமான ஒரு புத்தியோட போகிறான் அந்த கோயிலை தாண்டும் போது அவன் புத்தி அப்படி மா மாறி போய் அவன் அப்படி ஒரு மாதிரி சாந்தமான ஒரு நிலையை அறிஞ்சிடறான் காரணம் என்னென்னா அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட அந்த ஒரு உரு அந்த உரு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இன்றைக்கும் அது உண்டு பண்ண முடியுமானு முடியும் உண்டு பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துக்கு தேவை அவ்வளோதான் அப்போ அந்த ஆட்கள் சும்மா சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது அது ஓராயிரம் பேர் வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு அது நிறைய நடக்குது ஆனால் அந்த சக்தி உணர்றோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஆளுனுடைய மனோநிலையும் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய அந்த உச்சரிப்பினுடைய அழுத்தமும் ரொம்ப முக்கியம் இது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல சொல்லப்போனால் யாருக்குமே தெரிகிறது இதனால தான் இதை நம்ம வந்து உணர முடியாமல் இருக்குது இதை உணர்றதுக்கு கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த கோயிலை வந்து நம்மளால் பக்காவாக யூஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மணி அடிக்கிறோம் இல்லையா கோயிலில் வந்து மணி அடிக்கிறோம் இந்த மணி அடிச்சுட்டு ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா அந்த மணி அடிக்கும் பொழுது யாரும் புத்தி பேதலிச்சோ ஒரு அரை மண்டலாவோ இல்லை தனியாக போட்டு போயோ அடிக்கிறது கிடையாது சுயநெனவோட நல்ல ஒரு தெளிவான ஒரு மனோநிலையோட அந்த மணி அடிக்கிறான் இந்த மணி அடிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை அந்த மணியினுடைய சத்தம் கேட்டோன்னா டக்குன்னு தன்னிலை மறந்துட்றான் அப்படியே ஒரு செகண்ட் இது இது இந்த கோயிலில் வந்து நல்ல கணீர்னு அந்த சத்தத்தோடு அடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும் அந்த ஒரு மணி அடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது தன்னிலை ஒரு செகண்ட் அப்படியே மறந்துடுறான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மட்டும் உணர்ந்தால் அது மட்டும் ஒரு ஃபோக்கஸ் ஒரு நிலைப்பட்டுருது ஓம் என்ற பிரணவத்தை தொடர்ந்து பொழுது சரியான அலைவரிசையில் ஒலிக்கற்றையில் ஒழிக்கும் ஒழிக்கும் பொழுது நாம் அந்த நிலையில தான் உடருவோம் இதை வந்து அந்த பயிற்சி மேற்கொள்ளாதவர்களுக்கும் இந்த ஒரு நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணியானது கோயிலில் கட்டப்பட்டது நிறைய வகையான ஒளி கொடுக்கக்கூடிய அந்த மணிகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது அந்த மணி ஓசை வரும்பொழுது ஓம் என்ற அந்த பிரணவத்தினுடைய அந்த நாதம் ஒழிக்குது டக்குன்னு ஒரு செகண்டில் நம்ம அப்படியே தன்னிலை மறந்து போயிடும் அதனால தான் கோயிலுக்குள்ளே போகும்போது அடிச்சுட்டு போகும்பொழுது அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துக்கு போயிடுது அந்த எனர்ஜி ரிசீவிங் கெப்பாசிட்டியில் நம்ம இடத்துல இருக்கும் இப்படி பொழுது ஒரு ஒரு கோயிலுக்கும் அந்த மணியினுடைய ஓசை ஒரு மாதிரி வித்தியாசப்படும் இதை எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த தெய்வத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு மாட்கள் சொல்லுவாங்க அப்போது அந்த இடத்த கோயிலை நிர்வாகம் பண்ணி அந்த கோயிலை உருவாக்கி அந்த இடத்துக்கு சக்தி ஊட்டினவர்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சவுண்டை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டோர் பண்ணினதுக்கு சிங்க் ஆகிற மாதிரியே தான் அந்த மணியினுடைய ஓசையும் இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ரூல் சரிங்களா அதனால் ஒரு ஒரு இடத்துல சத்தம் ஒரு மாதிரி இருக்கும் சும்மா நினச்ச மாதிரிலாம் கொண்டு போய் மணியை கட்ட முடியாது இது ஃபஸ்ட் ரூல் ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய பூக்கள் பூக்கள் எதற்குன்னா நறுமணம் சரிங்கண்ணா சும்மா ரேண்டமாக ஒரு பூ தூக்கி கொடுத்துட்டு போக முடியாது இந்த சாமிக்கு இந்த பூ தான் கொடுக்கணும் இந்த சாமிக்கு இந்த இத்தனை இந்த மணி தான் அடிக்கணும் இத்தனை தடவை தான் அடிக்கணும் இந்த நேரத்தில் அடிக்கணும் இந்த கட்டுப்பாடுகள் ஏன் விதிக்கப்பட்டுருந்துன்னா அப்போ தான் அந்த ஒளியோட இந்த ஒளியோட அது சிங்க் ஆகும் அந்த பூவிலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பிராணியிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணங்கள் வந்து அது கூட கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகும் இப்போ இஸ்லாத்தில் இஸ்லாமியர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவோம் லோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நறுமண இதை பயன்படுத்துவாங்களா இந்த கோயில்களில் சாம்பிராணி போடுவாங்க ஊதுபத்தி பற்ற வைப்பாங்க அகர்பத்தி எல்லாம் பற்ற வைப்பாங்க ஏன் இது நடக்குதுன்னா அந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓசையினுடைய அந்த 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 ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா அந்த சவுண்டை வந்து அங்கே உருவகப்படுத்தி வச்சுருக்காங்களா அதுக்கும் இந்த மணி ஓசைக்கும் இந்த நறுமணத்திற்கும் லிங்க் உண்டு இதற்கு இது சேர்ந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு எனர்ஜி வந்து அது ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை உண்டு அதனால தான் இந்த சாமிக்கு இது தான் கொடுக்கணும் இந்த சாமிக்கு இது தான் கொடுக்கணும்னு கணக்கு வச்சுருக்காங்க இப்போ இவர் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா பழிவாசலில் அந்த லோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துல வந்து நம்ம உட்காந்து அந்த லோபன் பயன்படுத்தாமல் சும்மா அந்த அந்த அறையில் வந்து அந்த நறுமணம் இல்லை சரிங்களா அவர் இடத்துல உட்காந்து அல்லாஹ் அல்லா அல்லா சொல்கிறோம் அல்லாஹ் ஹூ அதான் சொல்லணும் இப்போது அந்த ஹூ சொல்லும்போது அந்த ஹூலை வந்து அழுத்தம் கொடுக்குறோம் இந்த அல்லாஹூ சொல்லும்பொழுது அந்த தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் தன்னிலை மறக்கும்பொழுது அந்த அல்லாங்கிறது மறந்துடும் அந்த ஹூவில் வந்து அழுத்தம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் இதை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது நமக்கு அந்த லோபனுடைய நறுமணம் நம்மளால் உணர முடியும் அந்த அறைக்குள்ளே அந்த லோபன்னுடைய நறுமணத்தை நம்மனால் உணர முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு காரணமாக சொல்கிறாங்க இது எல்லாருனாலையும் உடனே உணர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியறதில்ல பயிற்சி வேணும் பயிற்சியின்பால் நம்மளால உணர முடியும் அப்போது இந்த அந்த நிலை தான் உனக்கு வாய்க்கும் இந்த அந்த ஒரு ஒரு இன்ட்யூ உனக்கு தூண்டணும் இல்லை அந்த ஒரு நிகழ்வு உனக்கு தூண்டணும் இல்லை அதற்காக செயற்கையாக நம்மளுடைய பெரியவங்க கொடுத்தா அந்த ஒரு நறுமணம் தான் அந்த லோபன்னு சொல்லக்கூடியது இதே போல தான் நம்மளுடைய சாம்பிராணி ஊதுபத்தி இது எல்லாமே அப்போது அந்த கோயிலுக்கு இந்த பூ தான் கொடுக்கணும் இந்த நறுமணம் தான் போடணுங்கிறதுக்கு உண்டான தன்மை நமக்கு தெரியணும் இது மிக்ஸ் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த சக்தியை அந்த இடத்துல உணர முடியாது ஸோ நம்ம போட்டுக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் பற்ற வச்சுட்டு வந்தோம்னா ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் நமக்கு அந்த சக்தியை வந்து உணர முடியாமல் உண்டான தன்மை இப்போது இந்த நறுமணம் அப்படிங்கிறது வந்து செயற்கையாக தான் நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்மளுடைய உடலில் நம்மளால் அந்த நறுமணத்தை உணர முடியும் சரியான ஒரு ஒரு ஓசையில் வந்து நம்ம ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலே முழுக்க முழுக்க ஒரு நறுமணம் கவழக்கூடிய ஒரு விதமாக மாறும் இப்போ அகத்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அவர் தாண்டும் பொழுது மஞ்சள் வாசம் அடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தர்களுக்கும் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க சரிங்களா சரி இப்போ இதுக்குள்ளே வருவோம் அப்போது ஓஷா இதை சொல்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மந்திரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட வகையான ஒரு நறுமணம் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறார் இப்போது மகாவீரரை வந்து சுற்றி இருந்த ஆட்கள்லாம் வந்து அவர் ஒரு தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவீரரை அவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நறுமணம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவருடைய உடல் வந்து எந்த வகையிலையும் நாற்றம் அப்படிங்கிறது அடிக்கவே அடிக்காதான் அப்போ அவர் கூட சம காலத்தில் வாழ்ந்த எட்டு பேர் தங்களை தாங்களே தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அவர்கள் மகாவீரர் சம்மந்தமாக பார்க்கும்போது இது எந்த வகையிலையுமே அறிவினால் தாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாது நல்ல ஒப்பான அறிவு உள்ளவர்கள் தான் ஆனால் ஞானம் அவர்களுக்கு இருந்துதானே இல்லை அந்த வகையில் மகாவீரர் ஒருபடி மேலே அதனால் மகாவீரர் மேலே அடித்த அந்த உடல்லிருந்து வந்த ஒரு நறுமணம் இவர்கள் எட்டு பேர் மேலேயும் இல்லை இதுதான் இருந்த முக்கியமான விஷயம் புத்தருக்கும் மகாவீரருக்கும் காலம் வேறு புத்தர் மேலே அடித்த ஒரு புத்தருக்கு மகாவீரர் மேலே அடித்த ஒரு நறுமணம் புத்தர் மேலே வீசவே இல்லை புத்தரும் மகாவீரரும் எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவிலையும் ஞானத்திலையும் எதுலையுமே சளிச்சவர்கள் கிடையாது அப்போ ஏன் புத்தர் மேலே வீசலை ஏன்னா அவர் அதற்கேற்றார் போல் உண்டான பயிற்சியை அவர் மேற்கொள்ளலை அவ்வளோதான் மகாவீரர் கை கொண்ட முறையை புத்தர் கை கொள்ளவில்லை மகாவீரர் கை கொண்ட முறையினால் இந்த ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது அவருடைய உடலில் நடந்தது புத்தர் அதற்கு உண்டான மாதிரி ஒரு அந்த அந்த பயிற்சி முறையை அவர் கைகொள்ள அதனால் அவருக்கு நடக்கல அவ்வளோதான் அதே போல் மகாவீரர் வாழ்ந்த காலத்தில் பார்ஸ்வநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாரா அவரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் மேலேயும் நல்ல ஒரு நறுமணம் அப்படிங்கிறது அடிச்சுக்கிட்டே இருக்குமா ஸோ அவர் வந்து மகாவீரருக்கு ஒப்பான ஒரு நிலைக்கு வந்தவராக இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து மகாவீரர் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொன்னாலுமே மகாவீரர் ஒரு காலம் தன்னைத்தானே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டதே கிடையாது அப்போது அவர் கூட வாழ்ந்த ஒரு காலத்தில் பார்க்கும்போது மக்காளி கோஷல் அஜித் கேசகம்பாளன் சஞ்சய் விலேதி புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் தாங்கள தாங்களே தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிரம் ஆயிரம் சீடர்கள் அவர்களுக்கு உண்டாம் அந்த காலங்களில் ஆயிரம் ஆயிரம் சீடர்கள் உண்டாம் ஆனால் மகாவீரர் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த ஒரு நிலையை வந்து இவர்களால் எய்தவே முடியல எத்தனை சீடர்கள் இருந்தாலுமே மகாவீரவருடைய நிலை எழுதல வாய் மூடாமல் பேசி உபதேசம் பண்ணி எல்லாம் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தவங்கனால அவருடைய நிலை எழுதவே முடியல ஆனால் மகாவீர் பேசவே இல்லை அமைதியை மட்டும் தான் கை கொண்டிருந்தார் அவர் வாட்டுக்கு பேசாமல் மௌனத்தை மட்டும் கை கொண்டிருந்தார் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு மாறுதலாக இருந்தது காரணம் அந்த மந்திர உச்சாடனங்கள் தனக்குத்தானே ஒரு சக்தி மையத்தை உண்டு பண்ணிடுச்சு ஒரு சர்க்கிளில் உண்டு பண்ணிருச்சு அவரை சுற்றி அந்த சர்க்கிளை உண்டு பண்ணணுன்னு அதனால் வந்த ஒரு வெளிப்பாடு தான் அந்த நறுமணம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் இப்போ நம்ம எப்படி இந்த லேபில் போன டெஸ்ட் ரிசல்ட் எடுக்கணுமா இதுக்கு இது வந்ததுன்னா இது ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுபோல் இந்த வந்து இந்த நிலைப்பாடு ஒரு சரியான ஒரு பர்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரிசல்ட்டு எடுத்த உண்டான பலன் அப்போ இவர்களை தான் வந்து அவர்கள் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லி சமணர்கள் சொல்கிறாங்க ஸோ சமணர்கள் வந்து அதனால தான் இவர யார மகாவீரர் வந்து ஒரு தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க இது போலவே தான் கோயில்களில் விளக்கேற்றுவது நமக்கு உள்ளே ஒலி காணணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த உள் ஒலி காணக்கூடியதை தான் பார்த்திங்கன்னா வெளியே நம்ம விளக்கா பற்ற வச்சு பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் காரணம்னு அடுத்து சொல்கிறேன் அப்போ இந்த உள் ஒளி பார்க்குறதுக்கு அந்த விளக்க பற்ற வைக்கிறோம் இப்போ இந்த விளக்கை எதில் வேணாலும் போட்டு பற்ற வச்சிடலாமா மண்ணெண்ணெயில் ஊற்றினாலும் விளக்கு எரியும் நெய் ஊற்றினாலும் விளக்கு எரியும் இப்போ ரெண்டுலையும் எது ஊற்றுறது சரி சும்மா ட்ரையல் பார்த்து பார்ப்போமே நின்று ஊற்றி பற்ற வச்சு ஒரு மணி நேரம் கண் பார்த்துட்டு இருக்கும்போது விளக்கு என்னவோ ஒரு ஒரே மாதிரி ஏறுற மாதிரி தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் உஷ்ணம் கூடும் உடம்புல நம்மளுக்கு ஒரு மாதிரி நிம்மதியை உட்கார முடியாது அதே நெய்யில் பற்ற வச்சு உட்காரும்பொழுது பொழுது நமக்கு அந்த உஷ்ணம் கூடாது கண் எரியாது எதமாகவே இருக்கும் இதுதான் காரணம் அந்த கோயில்களில் நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டது சும்மா கண்டதெல்லாம் கொண்டு வந்து விளக்கு அப்படிங்கிறது ஏற்ற மாட்டாங்க நெய் தீபம் ஏற்றுவதற்குண்டான காரணம் அதுதான் அப்போது நம்ம உடலால் அந்த ஏற்படக்கூடிய அந்த நறுமணம் தானா மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நறுமணமும் நமக்கு உள்ளே பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒளியும் டப்புன்னு எல்லாத்துக்கும் நடந்துடுறதில்லை அதற்குண்டான கால் அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படுது அதே போல் நம்ம உடலுக்குள்ள அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது ஒரு மலர் மலரும் சக்கரங்கள் முழுமையடையுது அப்படின்னா அந்த மலர் மலரும் அந்த மலருக்கு கொடு வெளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நறுமணத்தை தான் நம்ம வந்து இங்கே வெளிப்புறமாக நம்ம உணர்கிறோம் இந்த உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தை அப்படியே டிட்டோவாக வெளியே வந்து நம்மளால் கொடுக்க முடியுமா அந்த வாசனை பொருட்கள் மூலமாகவோ விளக்கு பற்ற வைக்கிறது மூலமாகவோன்னு கேட்டால் ஒரு காலம் முடியாது ஆனால் அதற்கு நெருக்கமாக நம்ம கொடுக்கலாம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த மலர்கள் மூலமாகவோ இல்லை வாசனை பொருட்கள் மூலமாகவோ இல்லை இந்த நெய் தீபம் பற்ற வைக்கிறது பாரு இப்படி தான் இருக்கும் ஆனால் இதை விட்டு பல மடங்கு தூய்மையான அந்த ஒரு தன்மையை நீ உள்ளார உணர்வை அப்படிங்கிறத அந்த உணராதவர்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக அப்படிங்கிறது அப்போது இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுத்து வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தனம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த சந்தனம் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் தான் நம்மளுடைய மூன்றாவது கன்றுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆக்கினை சக்கரத்தில் தான் வைப்போம் அது வைக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய ஆக்கினி சக்கரம் தூண்டப்பெறும் அப்படின்னு முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம் அப்போது வேறு எதாவது வைக்கலாமே சந்தனம் வச்சு எப்படி இருக்கும் நல்ல ஜில் ஜில்னு இருக்கும் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அப்போ கட்டி தூக்கி வச்சிட்டு போக வேண்டியதானே ஆக்கினை சக்கரம் விறுவிறுன்னு ஆக்டிவேட் ஆயிருமே தப்பு இல்லையே கேட்குறது ஒரு தப்பும் இல்லை ஏற்ற மாதிரி இருந்தாலும் கேட்கறது தப்பு இல்லையே ரெண்டும் குளிர்ச்சியாக தான் இருக்குது ஐஸ் தூக்கி வச்சுட்டு போக வேண்டியதானே வைக்கலாம் ஆனால் அந்த ஐசனுடைய தன்மை தற்காலிகமாக குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட அது உண்மையானுமே உஷ்ணத்தை தூண்டக்கூடியது உடல்நிலை அப்படிங்கிறது முழுக்க காலம் தாழத்தாழ அந்த உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுரும் ஆனால் சந்தனமானது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குளிர்ச்சி உஷ்ணத்தை தூண்டாது அந்த வபி மெதுவாக அந்த அந்த ஒரு குளிர்ச்சி தன்மையோடவே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது வந்து வழிவகுக்கும் அதனால தான் சந்தனத்தை வந்து வச்சாங்க ரெண்டு ஜில்லேருந்து இருக்குது கட்டி வைக்கிறதுக்கு வைக்கல ஏன்னு கேட்டால் இதுதான் காரணம் குளிக்காமல் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது குளிக்காமல் கோயிலுக்கு போனோன்னா அந்த அழுக்கு நம்ம மேலே சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மளால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி முழுமையாக உணர முடியாது நம்மளுடைய பழைய எண்ணங்களும் பழைய கர்மங்களும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை பொழுது அந்த அழுக்கோடு சேர்ந்து அந்த எண்ணங்களும் முழுக்க நம்மளை விட்டு அந்த வாஷ் அவுட் ஆகிரும் கம்ப்ளீட் அந்த எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வாஷ் அவுட் ஆயிரும் இதனால தான் குளிச்சிடு கோயிலுக்கு போகணும் அழுக்கான உடை உடுத்திட்டு போகக்கூடாது குளிக்கிற மாதிரி அதே தான் அப்போ அந்த அழுக்கு சேர்ந்துருக்கும் போது அந்த கர்மங்களை அதில் சுற்றிடும் கர்மம் என்ன செயல் செய்த செயல்னால் ஏற்பட்ட அந்த அழுக்குத்தன்மை அப்படிங்கிறது அந்த எனர்ஜி எல்லாமே சேர்ந்துருக்கும் இதெல்லாம் ஓட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அந்த வரக்கூடிய எனர்ஜி நம்மளால் ஃபுல்லாக உள்ளே வாங்க முடியாது சரிங்களா இது ஒன்று அடுத்தது ஏன் ஊற்றிட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் பட்டு வந்து பாசிட்டிவிட்டியை பயங்கரமாக கிரகிச்சுக்கும் பட்டு வந்து ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய தன்மையை அது இழக்கவே இழக்காது சரிங்களா அதனால தான் பட்டாடை போட்டு போனோம் அந்த கோயில் அப்படிங்கிறது என்ன முழுக்க முழுக்க சக்தி மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு பட்டு போட்டுட்டு போகும் பொழுது அந்த சக்தியை அது வந்து முழுக்க கிரகிச்சுக்கும் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல எத்தனை பட்டு பூச்சி சாகுதாமா அதாக்கும் இதாக்கும் சொல்லிட்டு காரணம் இதுதான் காரணம் தெரியாமல் நம்ம வந்து வாய் என்னமோ பேசுகிறோம் பேசுறது வேகானமாக தெரியுதுங்கிறதுக்காக ஒரு யூஸும் கிடையாது இதெல்லாம் பண்ணி அங்கே போகும்பொழுது தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முழு சக்தியை நம்மளால் கம்ப்ளீட்டாக உணர முடியும் அப்போ இதெல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சும்மா ரேண்டமாக அவங்க சொல்லிட்டு போகல அவர்கள் இருந்து வாழ்ந்து உணர்ந்து பலகாலம் ஆராய்ச்சிக்கு பிறகு ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு அட்டவணை நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு ஸ்ட்ரக்சர் இது இதை இதன்படியே பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அடைந்த அந்த ஒரு நிலையை நம்மளால் எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கோயிலில் கொடுக்கப்பட்டது இதை சரியாக பின்பற்றும் பொழுது நாமும் அதற்குண்டான அளவுக்கு நல்ல ஒரு சக்தி ஆகக்கூடிய ஒரு முடியும் யாரும் சாமியாரை போகணுன்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ்வதற்குண்டான தைரியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லையா ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா பிரச்சனை வராமலே நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இல்லையா எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது சரிங்களா இதற்கப்பறம் இன்னும் வரும்பொழுது இன்னும் ஒரு ஒரு பதிவு வரும்னு நினைக்கிறேன் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஓஷோ அவர் சொல்லியிருக்கார் ஏன் அந்த கோயிலினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னண்டு அது அப்படியே அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஏற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் ஸோ அதுவரையும்